Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் மோதல். காவல்துறையினர் காவல் வாகனங்கள் மீது தாக்குதல். 35க்கும் மேற்பட்டோர் கைது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் சாதனை படைக்கும் நோக்கில் நடந்த பீஹூ நடன நிகழ்ச்சி. 10,000க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பீஹூ நடன நிகழ்ச்சியில் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்திய கண்கவர் லேசர் ஒளிக்க பிரதமர் மோடி, அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்டோர் கண்டுகளித்தனர். சமூக நீதி, சகோதரத்துவம், சமதர்மம் ஆகியவற்றிற்குத்தான் நாட்டை காப்பாற்றும் ஆற்றல் உள்ளது. திமுக சார்பில் நடைபெற்ற புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு 134,000 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் உள்ளன. சொத்துப்பட்டியலை வெளியிட்ட மாநில தலைவர் அண்ணாமலை. கர்நாடக தேர்தல் பணிகளை பார்க்க பிரதமர் சொன்னதால் அவரது சென்னை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என அண்ணாமலை விளக்கம். தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த அனைத்து கட்சிகளின் ஊழல் பட்டியலும் 2024 ஆண்டுக்குள் வெளியிடப்படும் என உறுதி. ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட அண்ணாமலை வெளியிடவில்லை என திமுகவின் ஆர் எஸ் பாரதி கருத்து. சொத்துப்பட்டியல் தொடர்பான கருத்துக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதில். அண்ணாமலை 15 நாட்களுக்குள் ஆதாரம் தர வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கெடு. ஆருத்ரா ஊழலில் விரைவில் சிறை செல்வார் என்றும் பேட்டி. ஊழல் விவகாரத்தில் அதிமுகவை அண்ணாமலை குறிப்பிடவில்லை என அக்கட்சியின் எம்பி தம்பிதுரை பேட்டி. ஊழலுக்கு எதிராக தொடக்கப்பட்ட இயக்கம்தான் அதிமுக எனவும் கருத்து. ரஃபேல் வாட்ச் தொடர்பான விவரங்களை வெளியிட்டார் அண்ணாமலை. கோவையைச் சேர்ந்த நண்பரிடமிருந்து 3,00,000 ரூபாய்க்கு வாங்கியதாக விளக்கம். அண்ணாமலை வசிக்கும் வீட்டின் 1 மாத வாடகை 3.25 லட்சம் ரூபாய் என அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. ரஃபேல் வாட்ச் விவகாரத்தில் ஒரு பொய்யை மறைக்க 1,000 பொய் சொல்வதாகவும் விமர்சனம். அரசியலில் சாதி பார்க்கவில்லை என சசிகலா விளக்கம். சாதி பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கியிருப்பேனா என கேள்வி. வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி பேரணியில் ஈடுபட ஆர் எஸ் எஸ் அமைப்பினருக்கு விதிகளை அறிவித்தது காவல்துறை. குச்சி, லத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தல். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமல். 61 நாட்கள் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் 4வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீ. நெருப்பை கட்டுப்படுத்த ஹெலிகாப்டர் உதவியை கோரியது மாவட்ட நிர்வாகம். குஜராத்தில் நடைபெறவுள்ள சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி. சிறப்பு ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. இரவு நேரத்தில் பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவது இல்லை என புகார். அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள். இரண்டு மாதத்திற்கு முன் வாங்கிய 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோனை காணவில்லை. காவல் நிலையத்தில் புகார் அளித்த நடிகை ஷாலு.
மதுபான கொள்கை வழக்கில் நாளை ஆஜராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ சம்மன். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை கெஜ்ரிவால் நிறுத்திக் கொள்ள மாட்டார் என ஆம் ஆத்மி பதிலடி. ஏப்ரல் 17 தேதி முதல் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் முகக்கவசம் கட்டாயம். கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் நடவடிக்கை. டெல்லியில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தொற்று, பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். அவதூறு வழக்கில் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் எதிரொலி. டெல்லி துக்ளக் சாலையில் வசித்து வந்த அரசு பங்களாவினார் ராகுல்காந்தி. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக இடங்களில் பாஜக வெற்றி பெறும். தொங்கு சட்டப்பேரவை அமைய வாய்ப்பிருப்பதாகவும் புதிய கருத்து கணிப்பில் தகவல். கர்நாடகாவில் பாஜகவிலிருந்து விலகிய லட்சுமண் காங்கிரசில் இணைந்தார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காததால் முடிவு. டெல்லியில் மின்கட்டண மானியம் முடிவுக்கு வந்தது. கோப்பில் துணைநிலை ஆளுநர் கையெழுத்து இடாததால் திட்டம் நீடிக்கப்படவில்லை என அமைச்சர் விளக்கம். வடமாநிலங்களில் இன்று முதல் வெப்ப அலையின் தாக்கம் தொடங்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஹைதராபாத்தில் அம்பேத்கரின் 125 அடி உயர சிலையை திறந்து வைத்தார் முதல்வர் சந்திரசேகர ராவ். ஹெலிகாப்டர் மூலம் அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை. பாபா சாஹேப் அம்பேத்கர் விக்கிரகான் பைன பூல வருஷம் கண்ணீட்டி வருஷம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கரி. குட்டி யானையை தாக்க முயன்ற முதலை, கடுமையாக போராடி முதலையை விரட்டியடித்த தாய் யானையின் செயலால் நெகிழ்ச்சி. இந்தோனேஷியாவில் ரிக்டர் அளவில் 7.0 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வீடுகள் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சம். Around 3 o'clock this morning to homes rattling from an earthquake. Everything is vibrating. புளோரிடாவில் பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம், நீரில் சிக்கி தத்தளித்த கார்கள். தொடர்ந்து குகைக்குள் வசித்த பெண் ஸ்பெயினில் வியக்க வைக்கும் சாதனை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரைப்படம் இயக்குகிறார் பாரதி ராஜா. குலதெய்வ கோயிலில் பூஜை போட்டு படப்பிடிப்பை தொடங்கினார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணியை 23 ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தனை. ஹாரி புரூக் இந்த சீசனில் முதல் சதம் அடித்து அசத்தினார். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.